ஹாய், வெல்கம் டு கிரிப்டோ புகழ். நான் உங்கள் புகழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக்செயின் ஆஃப் பிளாக்செயின்ஸ். ஆக்சுவலாக வந்து ஒரு பர்டிகுலர் காயினை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு எக்கோ சிஸ்டமை பற்றி பார்க்க போகிறோம். அந்த எக்கோ சிஸ்டமில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது, பாராசெயின்ஸ் ஆக்ஷன்னு சொல்லிட்டு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா டிஓடி போல்காடாட்ன்ற ஒரு பர்டிகுலர் எக்கோ சிஸ்டம் பர்டிகுலர் காயினில் ஒரு ஆக்ஷன் ஒரு ஏலம் விட போகிறாங்க. அந்த பாராசெயின்ல என்ன, அந்த பாராசெயினில் எப்படி ஏலம் எப்படி நடக்க போகுது, அதுக்குள்ளே இருக்க எக்கோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய எந்தெந்த காயின்ஸ் தான் பெருசு பெரிய லெவலில் பூம் ஆகும், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த போல்காடாட்டோட ஆர்கிடெக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு வந்துடும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாக்செயின், ஒரு பிளாக் வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு பிளாக், இங்கே தான் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது, இனிஷியலைஸ் ஆகுது, சரிங்களா? பிளாக் இங்கே வந்து இனிஷியலைஸ் ஆகுது, பிளாக் 1. இது டைம் டியூரேஷன், இந்த பிளாக் இவ்வளோ நேரம் இருக்கும், இந்த பிளாக் இங்கே வந்து எண்ட் ஆகணும், இந்த பிளாக் இங்கே வந்து என்ன ஆகணும், எண்ட் ஆகணும். இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, யூசரோட டேட்டாவெல்லாம் அந்த பிளாக்கில் ஸ்டஃப் பண்ணுவாங்க. யூசரோட டேட்டா ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டஃப் பண்ணுவாங்க. முதல் யூசர் ஸ்டஃப் பண்ணோன்னே இந்த பிளாக்கில் அந்த டேட்டா வந்து என்ன ஆகணும் இருக்கலாம், ஒரு டேட்டா இங்கே வந்துருச்சு, ஒரு டெக்னிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாவாக இருக்கலாம், எனி டேட்டா, ஒரு ஹெல்த் கேர் டேட்டாவாக இருக்கலாம். செகண்ட் யூசர் பிளாக் உள்ள வந்த உடனே உள்ளுக்குள்ள டேட்டா ஸ்டஃப் பண்ணோன்னு டேட்டா வந்துருச்சு. தேர்ட் யூசர் வந்தவுடனே டேட்டா வந்துருச்சு. ஃபோர்த் யூசர் வந்தவுடனே இந்த டேட்டா, நாலு டேட்டா வந்து இந்த டேட்டா இங்கே போகும்போது இது என்ன ஆகும்னா வேலிடேட் ஆகும். அதனால தான் எப்போவுமே பிளாக் செயின் என்ன இருக்கும், வேலிடேட்டர்னு ஒரு பர்டிகுலர் ஒரு நோடு இருக்கும். இந்த வேலிடேட்டர் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்டேக் பண்ணி வச்சிருக்கவங்க வேலிடேட்டர் இருப்பாங்க. அப்படி வேலிடேட் பண்ணும்போது ஓகே திஸ் பிளாக் இஸ் ஓகே அப்படின்னு நம்ம வேலிடேட் பண்ணி முடித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், அதனால தான் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலிடேட்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லா பிளாக்செயினையும் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போல்காடாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டுட்டு போகிறாங்க. இந்த வேலிடேட்டருக்கு பதிலாக இந்த பாராசெயின் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த பாராசெயின் என்ன பண்ணுறாங்கன்னா கொனேக்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன வச்சுருக்காங்கன்னா கொலேட்டர். இந்த கொலேட்டரோட வேலை என்ன, வேலிடேட்டரோட வேலை என்ன, அது எப்படி வேலிடேட் பண்ணுது அப்படின்றது ஆர்கிடெக்சரோட டயக்ராமில் நம்ம பார்த்தோம்னு தெளிவாக புரியும். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி ஆர்கிடெக்சரல் டயக்ராம் ஆஃப் போல்காடாட். இப்போ அந்த டயக்ராம் உங்களுக்கு பார்த்தா இதில் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயக்ராமில் இந்த செயின் இருக்கு இல்லையா, இதுதான் பாராசெயின். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், பாராசெயின். இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் வந்து மெயின் செயின், அல்லது ரிலே செயின், அல்லது என்னன்னு சொல்லுவோம், ரிலே செயின்னு சொல்லுவோம். இது மெயின் செயின் அல்லது என்னது, ரிலே செயின். ஆக்சுவலாக இந்த மெயின் செயினில் இந்த 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 இதுக்கு பேர் வந்து ஸ்லாட். இந்த இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட். இந்த ஸ்லாட்டுக்கு தான் ஏலம் நடக்குது. இந்த ஸ்லாட்டை வாங்குறதுக்கு தான் என்ன பண்ண போறாங்க, நிறைய கம்பெனிஸ் போட்டி போட போறாங்க. ஓகே, இப்போ இதில் இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேலிடேட்டர், ரைட்டா? இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் கலெக்டர், கொலேட்டர். இதுக்கு பேர் என்னது, கொலேட்டர். இதுதான் போல்காடாட்டோட எக்கோ சிஸ்டம். இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு தனி பிளாக் செயின், இது ஒரு தனி பிளாக் செயின், நிறைய பிளாக் செயின்ஸ் ஒன்னோட ஒன்று ரொம்ப ஸ்மூத்தாக என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு பிளாக் செயின் ஒரு பிளாக் செயினோட ஒரு ஒரு பிளாக்காக கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு பேரலாக என்ன ஆக போகுதுன்னா, ஒரே டைமில் நிறைய ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 166,666 டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல போனால், இதை உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போல்காடாட் வந்து கெவின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போல் இதில் எத்ரியமில் ஒர்க் பண்ணார். எத்ரியமில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா சொலிடிட்டின்ற லாங்குவேஜ் உருவாக்குனது போல்காடாட்டோட ஃபவுண்டர் தான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பிளாக் செயினுக்குள்ள இருக்க சிறிய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறாருன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஸ்பீடை வந்து 10 மில்லியன் வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போதைக்கு அவங்க சொல்கிற ஸ்பீடு வந்து 166,666 டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட். ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இங்கே என்ன நடக்குது ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் டி ஆப்னு வச்சுக்கோமே. இந்த பாராசெயின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் இந்த பாராசெயினை வச்சிருக்காங்க, அவங்க ஒரு அப்ளிகேஷனை அங்கே ரன் பண்ணுறாங்க, அல்லது ஒரு பிளாக்செயினை ரன் பண்ணுறாங்க. இவங்க என்னத்தை மட்டும் கேர் பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இஷ்யூவை பற்றி கவலைப்பட வேண்டாம்,
ஸ்கேலபிலிட்டியை பற்றி கவலைப்பட வேணாம், ஸ்பீடை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அது எது பார்த்துக்கணும், இது பார்த்துக்கும். போல்காடாட்டோட மெயின் கோர் பார்த்துக்கும், ஹார்ட் பார்த்துக்கும், ரிலே செயின் பார்த்துக்கும். அவங்க என்ன பண்ணி மட்டும்தான் பண்ணணும், அவங்க எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ, எந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன், எந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக அந்த பர்டிகுலர் பிளாக் செயினை செய்கிறாங்களோ, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் செய்கிறாங்களோ, அதை மட்டும் செஞ்சால் போதும். மற்றது பிறகு யார் பார்த்துக்க போகுது? போல்காடாட் பார்த்துக்க போகுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஏலத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ரெண்டு வேலை மூணு வேலையை செய்கிறதுக்கு பதிலாக ஒரே வேலையை செய்வோம், மற்ற வேலைகளை யார் செஞ்சிட போகிறா? போல்காடாட் நமக்கு செஞ்சு கொடுத்துட போகுது. அதுக்கு வந்து பணம் கட்டி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏலத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. ஏலத்துக்கு எடுக்கிறனா எப்படி ஏலத்துக்கு எடுக்கிறது? அப்போ அதில் பங்கேற்கணும். அதில் பங்கேற்கணும்னு சொன்னால் அதான் அந்த ஆப்ஷன், பாராசெயின் ஆப்ஷன். இந்த பாராசெயின் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் எழுதின டயக்ராம் மாதிரி தான், ஒரு பிளாக் இருக்கும், பிளாக்லேருந்து யூசர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்கும். கடைசி எங்கே போனால் வேலிடேட்டருக்கு போகாமல் எங்கே போயிடும்னா கொலேட்டருக்கு போயிடும். கொலேட்டர் என்ன பண்ணுவோம், அதை ஃபுல்லாக அக்ரிகேட் பண்ணுவோம். அந்த டேட்டா ஃபுல்லாக அக்ரிகேட் பண்ணிட்டு அந்த கொலேட்டர் இங்கிருந்து அது எங்கே மறுபடியும் கொண்டுட்டு வரும், வேலிடேட்டருக்கு தான் கொண்டு வரும். இந்த வேலிடேட்டர் என்ன பண்ணோட வேலிடேட் பண்ணிட்டு தட் பர்டிகுலர் பிளாக் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் முத்திரையை குத்திடும் கரெக்ட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆகட்டும், ஸ்பீட் இஷ்யூஸ் ஆகட்டும், ஸ்கேலபிலிட்டி ஆகட்டும், த்ரூ புட் ஆகட்டும், எல்லாத்தையுமே எது பார்த்துக்க போகுது? போல்காடாட்டோட மெயின் அதாவது ரிலே செயினே பார்த்துக்கும். இதுதான் வந்து இந்த ஆக்சுவல் ஆர்கிடெக்சர், ஆக்சுவல் ஒர்க்கிங் ஆஃப் போல்காடாட். இந்த போல்காடாட்ல வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்ல எப்படி அவங்க விட போறாங்கன்னா, நிறைய பேர் ஆக்ஷன்ல பங்கேற்கிறாங்க. ஏன்னா உங்களோட இவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா குசாமா, அதாவது வந்து டெஸ்ட்நெட்னு சொல்றது, அது டெஸ்ட்நெட்னு சொல்லக்கூடாது, அது ஆக்சுவலாக ஒரு தனி பிளாக் செயின் சொல்லணும். ஏன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் அங்கே டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் அங்கே கொண்டு வராங்க, மெயினாக போல்காடாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த குசாமாவில் ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா கரூரான ஒரு ப்ராஜெக்ட் ஆக்ஷனில் போச்சு, அவங்களோட கம்பெனி ஒன்று இப்போ உள்ள வருது, அந்த கரூராவோட பேரண்ட் கம்பெனி அக்காலான்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த ஆக்ஷன்லாம் பங்கேற்க போகிறாங்க. இவங்க இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறது காசு கொடுத்தும் பண்ணிக்கலாம், எனக்கு தேவையில்லை நான் லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் இப்போ ஆக்ஷனு கொண்டு போகிறாங்க. இந்த ஆக்ஷன் என்ன முறையில் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஆக்ஷன் சொல்கிறாங்க, கேண்டில் எழுகுவத்தி. அந்த கேண்டில் ஆக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வழக்கமாக எப்படி நடக்கும்னா, பெட்டிங் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, யார் ஹையஸ்ட் பெட்ரூம், அந்த ஹையஸ்ட் பெட்ரூக்கு என்ன பண்ணிடுவாங்க, அலாட் பண்ணுவாங்க. ஒரு ரூபாயிலேருந்து ஆரம்பிப்பாங்க, பத்து ரூபாய், நூறு ரூபாய், 130 ரூபா, இவன்னா ஹையஸ்ட்டாக அதை கேட்டிருக்காங்க. அந்த அந்த ஸ்லாட்டை வந்து யார் கொடுத்துருவாங்க, ஹையஸ்ட்டாக கேட்டவனுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கேண்டில் ஆக்ஷனில் என்ன நடக்கும்னா, பெட்டிங் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு பீரியட், ஏதாவது ஒரு டைம், ஏதாவது ஒரு ரேண்டம் டைமில் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. அந்த ஸ்னாப்ஷாட்டில் யார் ஹையஸ்ட் பெட்ரூ அவங்களை அலாட் பண்ணிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சு கேட்டுகிட்டே போகணும், அதாவது லாஸ்ட் வரைக்கும் போக முடியாது. ஏதாவது ஒரு பீரியடில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. அந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்து யார் ஹையஸ்ட் பெட்ரூ அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அலாட் பண்ணிடுவாங்க. இந்த கேண்டில் ஆக்ஷன்றது வந்து ஒரு ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடியே வந்து வந்துருச்சு. அது ஆக்சுவலாக இந்த ஷிப்பெல்லாம் வந்து பழைய ஷிப்பு, பழைய ஷிப் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷனோட மோதல் இருந்த ஒரு டெக்னாலஜி, இருந்த ஒரு மெக்கானிசம்னா அது. அதே தான் இந்த போல்காடாட்டில் இந்த ஆக்ஷனில் கொண்டுட்டு வராங்க. இந்த ஆக்ஷனை நம்மளும் பங்கேற்கலாம். நம்ம எப்படி பங்கேற்கிறது? நம்ம ஒரு கம்பெனியே கிடையாதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு 50 போல்காடாட் இருக்கு, 100 போல்காடாட் இருக்குன்னா அந்த போல்காடாட்டை வந்து க்ரௌட் ஃபண்டிங், க்ரௌட் ஃபண்டிங்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த போல்காடாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். எந்த கம்பெனி வந்து அந்த ஆக்ஷனில் பங்கேற்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டேன்னா அதை வந்து லாக் பண்ணி வச்சிருவாங்க. என் போல்காடாட்டை மறுபடியும் வைக்க முடியாது, கொடுத்துட்டு நல்லா நான் போச்சுங்க, ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா வைக்க முடியாது, அங்கே கொடுத்துட்றோம். அந்த ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு அதை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஷனில் இன்கேஸ் அவங்களுக்கு அது அலாட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனியோட காயின்ஸை உங்களுக்கு இவ்வளோ போல்காடாட்டுக்கு இவ்வளோ காயின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பெரிய லெவலில் அது பூம் இருக்கும். ஏன்னா இந்த ஆக்ஷன் வந்து 11ஆம் தேதி தான் நடக்க போகுது, நவம்பர் 11. நிறைய ஃபேஸாக நடக்க போகுது, ஒரே டைம் நடக்க போகிறதுல. மொத்தம் அவங்க வந்து 100 ஸ்லாட் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஃபேஸில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு போச்சுன்னு சொன்னால் போல்காடாட்டோட ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பூம் ஆகும். இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஒரு $50 இருக்கு, இது $100 ஆகலாம், $150 கூட போகலாம், ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த போல்காடாட் வந்து இந்த எக்கோ சிஸ்டமில் என்னென்ன காயின்ஸ் இருக்குது, இந்த எக்கோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய காயின்ஸ் என்னென்ன, அதாவது லோ ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், ஹை ரேஞ்ச், மூணு ரேஞ்சும் சொல்கிறேன். அந்த காயினை பற்றி எதையும் நான் உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாக சொல்ல போகிறதுல, காயின்ஸ்லாம் அந்த எக்கோ சிஸ்டமில் இப்போ பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். குமார் பார்க்கலாம். ஆக்சுவலாக 3 கேட்டகரியாக பிரித்தேன், லோ ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், ஹை ரேஞ்ச்னு சொல்லிட்டு. அந்த லோ ரேஞ்ச் காயினில் ஒரு 4 காயின் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எட்ஜ்வேர், இடிஜின்ற டிக்கரில் வரும். இந்த எட்ஜ்வேர்ன்ற காயின் வந்து ஆக்சுவலி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபார் போல்காடாட் எக்கோ சிஸ்டம். இது ஒரு நல்ல விதமான ஒரு காயின், நல்ல அளவுக்கு ப்ரைஸ் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைட்டோ. ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில். என்ன நான் பண்ணுறது ஒரு மாதமாக நான் சொல்லிட்டுருக்கேன், ஒரு 20 நாள் நான் சொல்லிட்டுருக்கேன் சைட்டோ பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவை உங்களுக்கு பண்ணுறேன். இது Web3 ப்ராஜெக்ட், இது ஓகே ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட், இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று போடுறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா பேராலிங்க், இதை நான் ஆக்சுவலாக நான் போட்டுட்டேன், இது ஆக்சுவலாக நான் வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ரிங், டார்வீனியா நெட்ஒர்க்ன்ற பேரில் இருக்குது. இந்த 4 ப்ராஜெக்ட்டுமே வந்து லோ பட்ஜெட்டில் மிகச்சிறந்த ஒரு காயினாக இருக்கும்
நல்ல அளவுக்கு போல்கா பம்ப் ஆகும்போது உங்களும் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ், பட் ஆனால் நீங்களும் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணுங்கள். இந்த நாலு காயினில் ரிசர்ச் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இது பம்ப் ஆக போகுது எல்லா காயினும். அதாவது இந்த புல் மார்க்கெட் வந்து எல்லா காயினுமே பெருசாக போகும், எந்த காயின் ரொம்ப பெரிய லாபம் நமக்கு தருன்றது தான் இப்போ முக்கியம். அதை தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே பெருசாக போகும், இதில் எது நல்லா பெருசாக போகுன்றது நம்மளை ஆராயணும். என்ன என்ன மட்டும் நம்பி நான் சொல்கிறத மட்டும் நம்பி இங்கே பண்ணக்கூடாது. நீங்களும் என்ன பண்ண உங்கள் ஆராய்ச்சிகளை ஈடுபடணும், இங்கே அனாலிசிஸ் உள்ளே போய் பண்ணணும். இது வந்து லோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய நாலு காயின்ஸ். அடுத்து மீடியம் ரேஞ்ச் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மீடியம் ரேஞ்ச் பார்க்குறதுக்கு மட்டும் இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரெண்டு காயின் நான் சொல்லிடுறேன். என்ன காயின் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்பெஷல் கேட்டகரி இது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமி. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவே ஆஃப் போல்காடாட்னு சொல்கிறாங்க. இது ஆவே காயின் வந்து பாரோயிங் லெண்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த எக்கனாமி. இதுவும் வந்து ஒரு பெரிய ஹை ரேஞ்சில்னா கிடையாது, நம்ம வாங்கக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ப்ரைஸும் உங்களுக்கு நான் காட்டேன். ரெண்டாவது ஷாப்பக்ஸ் ஸ்ப்ளிண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் டெக்னாலஜி, அட்டகாசமான ஒரு டெக்னாலஜியில் இருக்காங்க. இதை பற்றின வீடியோ என்கிட்ட போட என்ன போட சொல்லி நிறைய பேர் என்கிட்ட நிறைய ஸ்பெசிஃபிக்காக அதை இன்சைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதை பற்றின ஒரு வீடியோவும் தெளிவாக ஒரு தனி எபிசோடாக உங்களுக்கு பண்ணுறேன். இந்த ரெண்டுத்தையும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். இது வந்து லோ ரேஞ்சிலே தான் இருக்குது. அடுத்து மீடியம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கைலின். இது உங்களால் இதுவும் உங்களோட அனலைசிஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் வாங்குங்க. ரெண்டாவது வந்து க்ளோவர் ஃபினான்ஸ் காயின். இது க்ளோவர் ஃபினான்ஸ்ன்றது. மூணாவது பார்த்தீங்கன்னா போல்காட் ரேஞ்ச். சரி, இந்த மூணு காயினுமே மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காயின்னு சொல்லுவேன். உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க. அதே மாதிரி மீடியம்லேயும் வந்து ஒரு ஒரு அப்பர் மீடியம், அதாவது மீடியம்லேயும் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்குள்ள 500 ருபீஸ்க்குள்ள இருக்க காயின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காயின் சொல்லுவேன். லெட் என்ட்ரி ஒரு 400 ரேஞ்சில் இருக்கான் அப்போது, ருபீஸ் 400 ருபீஸில் இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல காயின், நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் வெரி ஸ்ட்ராங் காயின். லெட் என்ட்ரின்னு சொல்லிட்டு எல்ஐடின்ற டிக்கரில் இருப்பான். இந்த காயினே முடிஞ்சால் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா எல்லாமே ஏற தான் போகுது, மறுபடியும் சொல்கிறேன், எல்லா காயினும் ஏறப்போகுது. இதில் எது நமக்கு அதிகபட்ச லாபம் கொடுக்குன்றது நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். ஸோ இந்த நாலு காயினும் செக் பண்ணுங்கள். அடுத்து ஹை ரேஞ்சுக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக அந்த ஹை ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட்டாக இருக்கிற ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மெட்டாவேர்ஸ். மெட்டாவேர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே பெரிய பூமில் இருக்குது. இவங்க போல்காடாட் எக்கோசிஸ்டம் ஒரு மெட்டாவேர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது, அது மிகப்பெரிய லெவலில் பூம் ஆகும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்ல போகிறேன். ஆர்எம்ஆர்கே இந்த பர்டிகுலர் காயினை வந்து வாங்கி வைங்க. இன்னைக்கு அவனோட ப்ரைஸ் வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட ஏறிட்டாங்க. இது வந்து மிகச்சிறந்த ஒரு காயின், மெட்டாவாஸாக இருக்கும். மெட்டாவாஸ் இந்த சென்ஸ் வந்து சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கு. ரெண்டாவது வந்து போல்காடெக்ஸ் செம்ம பம்ப். போல்காடெக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான இருக்கு, பிடெக்ஸ்ன்ற டிக்கரில் வரும். இந்த ரெண்டு காயினுமே நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பூமம் அவங்களுக்கு கொடுக்கும். இதை தவிர ஹை ரேஞ்சில் இன்னும் ரெண்டு காயின் இருக்குது. இந்த ரெண்டு காயினில் கண்டிப்பாக ஒரு ஆள்கிட்ட ஒருத்தராக ஒன்றாவது வச்சுருக்கணும். ஒவ்வொருத்தரும் டாட் காயின் ஒன்றாவது வச்சுருங்க. வாங்க முடியலை வாங்க முடியாது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாட்டாவது வாங்கி வைங்க. அட்லீஸ்ட் ஒரு 0.5 அல்லது 0.25 குசாமா அது வாங்கி வைங்க. சரி, இந்த ரெண்டு காயினும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ரைட்டுங்களா? இதை தவிர வெளியில் வராத ப்ராஜெக்ட்ஸ் இந்த பேராச்சன் ஆப்ஷனில் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் உங்கள்கிட்ட நிறைய டாட் வந்து நீங்கள் அந்த பேரா க்ரௌட் ஃபண்டிங்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒன்று அக்காலா, சரிங்களா? ரெண்டாவது மூன் பீம். இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய லெவலில் மூவ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒன் இஸ் அக்காலா, அந்த அதோ ஒன் இஸ் மூன் பீம். இந்த ஏன்னா அக்காலா வந்து ஏற்கனவே குசாமாவோட குசாமாவில் ஒரு பேராச்சின் ஆப்ஷன் வந்து ஜூலை மாதம் நடந்தது, ஜூன் ஜூலையில் நடந்தது. அங்கே அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் ஒன்று கரூரான்ற பேரில் இருந்துச்சு, அது பெரிய லெவலில் வந்துச்சு. அவங்களோட கம்பெனி தான், அவங்க தான் இதை ஃப்ளோட் பண்ணுறாங்க அக்காலான்றது. அக்காலாவுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ மூன் பீமும் வந்து மூன் ரிவர்ன்ற பேரில் ஏற்கனவே இருக்குது, அதனுடைய குசாமா அது. அதனுடைய போல்காடாட் வெர்ஷன் தான் வந்து மூம் பீம்னு. இது ரெண்டுமே பெரிய லெவலில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்கேஸ் இஃப் யூஆர் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் க்ரௌட் ஃபண்டிங், இதுக்குள்ளே போய் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த பேராச்சைன் ஆப்ஷனை பற்றி நான் சொல்லணும்னு இருந்த பர்டிகுலர் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடில் காயினோட சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.